இந்த செய்தியை வழங்குபவர்கள் 100 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் நம்பர் 259 நேரு வீதி புதுச்சேரி. உழவர்கரை தொகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அருண் சர்மா, தொண்டு நிறுவன நிர்வாக இயக்குநர் பிரபா தேவி, வீரராகு 1000 பேருக்கு 200 ரூபாய் ரொக்கம், பால், பிரெட், நிவாரணப் பொருட்களை வழங்கினார். புதுச்சேரியில் கடந்த 3 தினங்களாக தொடர்ந்து பெய்து வந்த கனமழையால் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பாவாணன் நகர், அஜீஸ் நகர், பூமியான்பேட்டை, சரவண நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள மக்களின் வீடுகளில் மழைநீர் சூழ்ந்து கடுமையான அவதிக்குள்ளாகி வந்தனர். மேலும் இரவு நேரத்திலும் தொடர்ந்து மழை நீடித்து வந்ததால் மழைநீர் வடியாமல் தவித்த மக்களுக்கு பூமியான்பேட்டை ஜவஹர் நகரில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் தங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. தொடர்ந்து அருண் சர்மா தொண்டு நிறுவனம் சார்பில் நிறுவனர் IG வீரராகு உத்தரவின் பேரில் புதுச்சேரி அருண் சர்மா தொண்டு நிறுவனம் நிர்வாக இயக்குநர் பிரபாவதி, வீரராகு நிவாரண முகாமில் தங்கியிருந்த சுமார் 1000 பேருக்கு தலா 200 ரூபாய் ரொக்கம் மற்றும் பிரெட், பால் ஆகியவைகளை வழங்கினார். தொடர் மழையால் 3 நாட்களாக வேலைக்கு செல்ல முடியாத பொதுமக்களுக்கு ஆறுதலாக 200 ரூபாய் பணம், பால், பிரெட் என வழங்கிய தொண்டு நிறுவனத்தின் செயல் நிவாரண முகாமில் தங்கியிருந்த மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அவர்களுக்கு அது ஒரு உதவியாக இருந்தது என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.